நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். அமைச்சர்களுக்கு அண்ணாமலை தந்த பதிலடியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்பாக ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோவில் வந்து உலகத்திலே இல்லாத ஒரு போராட்டத்தை திமுக கூட்டணி கட்சிகள் வந்து நடத்துகின்றன அப்படின்னு பேசணும். ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு என்ற விஷயமானது இப்போ லீக் ஆகியிருக்குது. திமுக அறிவுறுத்தலின் பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டமே நடக்கிறதான். வருகிற 26ஆம் தேதி மோடி அவர்கள் சென்னை வராருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பல முடிக்கப்பட்ட மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தை தொடங்கி வைக்க போகிறார் என்பதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவருக்கு தமிழகத்தில் ஆளுகின்ற கட்சியானது எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாது. ஏன்னா மோடிக்கிட்டே வந்து பல நலத்திட்டங்களுக்கு உதவி கேட்க போகிறாங்க, பல திட்டத்தை தொடங்குவதற்கான அறிகுறியை கேட்க போகிறாங்க, அதோட சில அனுமதிகளையும் கேட்க போகிறாங்க. அப்படி இருக்கின்ற தருணத்தில் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டு மோடியை சந்திப்பதற்கு நேரம் கேட்டால் கொடுப்பாங்களா? அதனால் கொடுக்க மாட்டாங்க. அதனால் மாநில அரசாங்கத்தின் சார்பாக மறைமுகமாக கூட்டணி கட்சிகள் எல்லாம் நம்ம மோடி வருகையை எதிர்த்து தான் போராட்டம் பண்ணுறாங்களாம். ஆனால் வெளியில் பெட்ரோல் டீசல் விலையை குறைத்தது போதாது, இன்னும் குறைக்கணும், மோடி அரசாங்கத்துடைய பொருளாதார கொள்கை சரி கிடையாது, அதனால் குறைக்கணும், அதற்காக போராடுறோம் என்ற போர்வையில் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக போராடுறாங்களாம். ஆனால் இந்த உண்மையான நிலையை திமுக உடன்பிறப்புகள் பல பேரும் தெரிந்து கொள்ளாமல், என்னப்பா இது, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் திமுகவுக்கு எதிராக ஒரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனாங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தோல் திருமாவளவன் அவர்களும் சேர்ந்துக்கிட்டு, இப்போ திமுக கூட்டணியில் தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் திமுகவை ஒன்றிணைக்காமல் தனித்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியும் சேர்ந்து கொண்டு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தும். அந்த போராட்டமானது மே 25ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் என்று அறிவிச்சிருக்காங்கன்னா, மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணியை வந்து மறைமுகமாக உருவாக்குறாங்களா அப்படின்ற கேள்வி திமுக உடன்பிறப்புக்கிட்ட வந்து எழுந்திருக்கிறதாம். அதனால் விடுதலை சிறுத்தை கட்சியானது மீண்டும் மக்கள் நல கூட்டணியை உருவாக்குவதற்காகத்தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க என்ற கருத்து உருவாகின்ற பொழுது, திமுகவுடைய ஐடி விங்ஸ் மூலமாக அப்படிலாம் கிடையாதுங்க, உண்மையாகவே வந்து மோடி அவர்களுடைய பொருளாதார கொள்கையை எதிர்த்து தான் போராட்டம் நடத்துகிறாங்க, நீங்களா அவங்க சிந்தனையில் இல்லாத ஒன்றை விதைத்திடாதீங்க அப்படின்னு திமுக தலைமையானது அறிவுறுத்தியிருக்கிறதாம். அதனையும் தாண்டி இப்போது சில சேனல்களுக்கு வந்து பிடிஆர் பாணிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து பேட்டி அளித்திருக்கின்றார். அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, மத்திய அரசாங்கமானது பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க சொல்கிறாங்களே, மக்கள் தலையில் சுமை இருக்கக்கூடாதுன்னு கேட்டுக்கொண்டார்களே, ஏங்க நீங்கள் குறைக்கல அப்படின்னு கேட்கும்போது, அவங்கள விட நாங்கள் சிறப்பாக செயல்படுறோம் ஆட்சி நிர்வாகத்தில், அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஐடியாலாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை எங்களால் செய்ய முடியும், ஒன்றும் இல்லை, இப்போ பணவீக்க விகிதமானது மத்திய அரசாங்கத்தில் 8% இருக்குது, ஆனால் தமிழகத்தில் 5% தான் இருக்கிறது, அதோட கடந்த காலத்தில் பட்ஜெட் பற்றாக்குறையானது 60,000 கோடியாக இருந்தது, இப்போ நாங்கள் திறமையாக செயல்பட்டு 40,000 கோடியாக நாங்கள் வந்து குறைச்சிருக்கிறோம். அதனை தாண்டி தனிநபர் வருமானமானது தேசிய தனிநபர் வருமானத்தை விட நாங்கள் 2 மடங்கு அதிகமாக தான் வச்சுருக்கோம் தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு. இப்படி இந்தியா முழுதும் இருக்கின்ற மக்கள் சம்பாதிக்கின்ற பணத்தை விட 2 மடங்கு கூடுதலாக தமிழக மக்கள் சம்பாதிக்கிறாங்க. அந்தளவுக்கு திறமையாக நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் எதுக்கு மத்திய அரசாங்கத்துடைய ஆலோசனை கேட்டு நாங்கள் ஆட்சி நடத்த போகிறோம், அந்த மாதிரி ஆலோசனைகள்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே சிறப்பாக செயல்படுறோம், சிறப்பாக செயல்படாதவங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பிடிஆர் பாணிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ரூட்டில் போகிறாரு. ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு, தமிழகத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் உரிமையை போராடித்தான் பெற வேண்டும் என்ற நிலையானது தமிழகத்தில் இருக்கிறது. இது சாதாரண மக்களை தாண்டி இன்றைக்கு சமய பெரியோர்களும் போராட வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இப்போ பெட்ரோல் டீசல் விலையை குறைங்க அப்படின்னு வாயால் எத்தனையோ முறை அண்ணாமலை அவர்கள் சொல்லியாச்சு. இப்போது கெடு விதித்திருக்கின்றார் 72 மணி நேரம், அதில் கிட்டத்தட்ட 48 மணி நேரம் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 24 மணி நேரம் தான் இருக்கிறது. ஸோ இந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் வரிசையாக அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமைச்சர்களும் மிரட்டல் விட்டுட்டுருக்காங்க. அதில் ஒருத்தர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் அண்ணாமலைக்கு எப்படியெல்லாம் மிரட்டல் விட்டுருக்கார் என்று நம்ம சொல்லியிருந்தோம். திருவாரூரில் அண்ணாமலையை தடுக்க முடியாதவங்க சென்னை கோட்டையில் வந்து தடுக்க போகிறாங்க. ஸோ இவங்க வர்றது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீலு. ரெண்டாவது, தங்களை தாங்களே வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்திக் கொள்வது, வெறப்பாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கிறாங்களாம். இது சமூக வலைத்தளத்தில் திமுக அரசாங்கத்தை பற்றி கிண்டல் அடிக்கின்றவர்களுடைய கூற்றாக இருக்குது. சரி, இப்படி அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா பல அமைச்சர்கள்லாம் மிரட்டி கொண்டு இருக்கின்ற ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கம் நம்முடைய சுப வீரபாண்டியன் அவர்கள் அண்ணாமலைக்கு புதுசாக மிரட்டல் விடுறார்.
நபார்பா அண்ணாமலை அவர்கள் 72 மணி நேரம் திமுக கெடு விதித்திருக்கின்றார். அது எங்களை ஒன்றுமே பண்ணாது. ஆனால் நாங்கள் அண்ணாமலைக்கு கெடு விதித்தோம் என்றால் அண்ணாமலைக்கு பேசுறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க பொது மேடையில். அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருவோம். திமுக காரனை மிரட்டி பார்க்குறாங்களா அப்படின்னு வந்து சுப வீரபாண்டியன் அவர்கள் அண்ணாமலை அவர்களை மிரட்டி இருக்கின்றார். ஸோ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொன்னார், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடக்குது, அவங்க சென்ட்ரலில் பிரதமராக இருக்கலாம், இல்லை இந்தியாவுக்கே கூட பிரதமராக இருக்கலாம், ஆனால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, அண்ணாமலையுடைய சொந்த ஊர் கரூர் தானே, அந்த கரூர் அண்ணாமலையால் தாண்டிட முடியுமா அப்படின்னு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பினார். அதுக்கு தான் இப்போது அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிலடி கொடுத்துருக்கின்றார். தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் வந்து திமுக அரசாங்கத்தில் ரவுடிகள் தான் வந்து அமைச்சர்களாக இருக்கின்றார்கள் என்று ஒரு கூற்று இருக்கிறது. அதை மெய்ப்பிக்கும் விதமாக இன்றைக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் ரவுடித்தனத்துடன் பேசியிருக்கின்றாரு. இவர் என்னை தடுத்து நிறுத்த போகிறேன் என்று சொல்கிறாரு. ஒருவேளை பேரிகார்டு வச்சு தடுத்து நிறுத்த போகிறாரா, இல்லை இன்னும் இவர் கார்டாக வேலை பார்க்குறாரா? இவர் என் சொந்த ஊரில் வந்து என்னை தடுத்து நிறுத்திட்டோம், அப்புறம் என்ன நடக்குது என்று அவர் தெரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லிவிட்டு எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு பதிலடி கொடுத்துருக்கின்றார்கள். இங்கே திமுக அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரும் புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள் என்று தெரியும். இப்படி மக்கள் குரலாக அண்ணாமலை அவர்கள் திமுக அரசாங்கத்தினும் முன்வைக்கின்ற பொழுது அந்த கோரிக்கையை ஏற்கலாம், ஏற்க முடியாததுக்கு நியாயமான காரணங்களை சொல்லலாம், ஆனால் மிரட்டு விழுவது எந்த விதத்தில் நியாயம்? தேர்தல் அறிக்கையை அவர் தான் தயார் செய்தார். ஏதாவது விட்டு போயிருந்தால் நீங்கள் அவரை தான் கேட்க வேண்டும். தெரியாமல் சில முண்டங்கள் மு க ஸ்டாலினை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கேட்க வேண்டிய ஆளே டிஆர் பாலன். இப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் ஆர் எஸ் பாரதி அவர்கள் புதிதான அவதாரங்களை அவ்வப்போது எடுத்துக்கொண்டே வராரு. அவர் தான் அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக மிரட்டல் விட்டவர். பழைய திமுக காரன் வந்து இங்கே வந்தான்னு வச்சிங்களேன், அப்புறம் அண்ணாமலை அவர்களால் தாங்க முடியாது. அமித்ஷா வந்தாலும் சரி, எல் முருகன்ஜி வந்தாலும் சரி, ஏன் மோடியே வந்தாலும் சரி காப்பாற்ற முடியாது என்று முதல் மிரட்டல் விட்டவர் ஆர் எஸ் பாரதி அவர்கள். கடந்த கால அனுபவங்கள்லாம் அவர் மறந்துட்டார். அதேமாதிரி இப்போ பொதுவெளியில் திமுக அரசாங்கத்தை பார்த்து நிறைய பேரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா சாமி, நீ தேர்தல் வாக்குறுதியாக நிறைய அறிவித்திருக்கீங்க, எப்போ தான் நடைமுறைப்படுத்த போகிறீங்க அப்படின்ற விஷயத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, பெட்ரோல் டீசல் விலை மத்திய அரசாங்கம் குறைச்சிருக்குது, எப்போ குறைக்க போகிறீங்க அப்படின்ற கேள்வியும் நிறைய மக்களும் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஆர் எஸ் பாரதி அவர்கள் பொது தளத்தில் பேசியிருக்கின்ற விஷயமானது இன்றைக்கி பெரிய சர்ச்சையாக இருக்குது. ஏம்பா தேர்தல் வாக்குறுதி என்ன, நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை ரெடி பண்ணார் தேர்தல் வாக்குறுதி, அத்தனையும் ரெடி பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு. ஸோ தமிழ்நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக யாராக இருந்தாலும் சரி, டிஆர் பாலு அவர்களை தான் கேள்வி கேட்கணுமே கண்டு முதலமைச்சர் அவர்களை கேட்பதற்கு யாருக்கும் தார்மீக உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ தேர்தல் வாக்குறுதி என்பது யார் முதலமைச்சர் வேட்பாளரோ, யார் கட்சியுடைய தலைவரோ, அவருடைய ஒப்புதல் இல்லாமல் யாரும் இங்கே தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்க போகிறது கிடையாது, தயாரிக்க போகிறது கிடையாது. அதனால் ஒரு கட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் வேட்பாளருடைய ஒப்புதல் உடன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் வாக்குறுதியை ஏற்றப்பட்டிருக்கும். அப்படி ஏற்றப்பட்டதுனால தான் நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக டிவிகளில், அதாவது அவங்க டிவியில் மட்டும் கிடையாது எல்லா டிவிலையும் காட்டினாங்க, அந்த தேர்தல் வாக்குறுதியை அவரே வாசித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்னவெல்லாம் செய்வோம் என்பதை அவரு தான் மக்களுக்கு வாக்குறுதியாக வந்து டிவிகளில் வாசித்து சொன்னார். அதனால் அவரை கேட்காம டிஆர் பாலு அவர்களை எப்படி கேட்பாங்க? வீடு யாரோ ஒருத்தர் கட்டுவாங்க, ஆனால் வீட்டுக்கான ஓனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் குடியிருப்பாங்க. வீடு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் வேண்டுமானால் யார் வீட்டை ரெடி பண்ணாங்களோ அவங்கள போய் கேட்கலாம். ஆனால் வாழ்கின்ற வீட்டில் இது இல்லையே அது இல்லையேன்னு சொல்லிட்டு கட்டினவை கேட்குறாங்கன்னா வீடு கட்டினவனை போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அந்த மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையை யார் ஒன்றால் ரெடி பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த தேர்தல் அறிக்கையை நடைமுறைப்படுத்துகிற இடத்துல இருக்கின்றவங்க முதலமைச்சர், அவங்ககிட்ட தான் கேட்பாங்க. இதெல்லாம் திமுகவுடைய நிர்வாகிகளும் திமுக அமைச்சர்களும் எது எதுவோ பேசி திசை திருப்ப பார்க்கின்றார்கள். இதெல்லாம் அண்ணாமலைக்கிட்ட வேலைக்கு ஆகுமா? முடிஞ்சால் என் சொந்த ஊரில் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தடுத்து பார்க்கட்டும், அப்புறம் நடக்க போகிறது என்னன்னு அவருக்கே தெரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். என்ன நடக்க போகிறது என்பதை பற்றி அவர் ஆர்வமாக தெரிஞ்சிக்க காத்திருக்காரா இல்லையோ, நாம் தெரிஞ்சிக்க காத்திருக்கோம், பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை மறுநாள் அண்ணாமலை அவர்கள் கோட்டையை முற்றுகையிடுகின்றாரா, இல்லை திமுக அமைச்சர்களுடைய மிரட்டலுக்கு பயந்து விலகி செல்கின்றாரா என்று பொறுத்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.